ஃபோர் பாயிண்ட் த்ரீல ஃபோர்த் சம் பார்க்குறோம் கொஷினை பாருங்கள் டபிள்யூ எக்ஸ் ஒய்இசெட் என்ற செவ்வகத்தில் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்இசெட் இக்கோல்ட்டு பதினேழு மற்றும் எக்ஸ் எக்ஸ்இசெட் ப்ளஸ் ஒய் ஒய்டபிள்யூக்கோள்ட்டு இருபத்தாறு சென்டிமீட்டர் ஏனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ படத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க இதுதான் படம் பாருங்கள் இந்த படத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த நீளம் எக்ஸ் ஒய் ஒய்இசெட் இந்த ரெண்டையும் கூட்டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நீளத்தையும் இந்த நீளத்தையும் கூட்டினா பதினேழாம் அதுக்கப்புறம் எக்ஸ் இசட் குறுக்க எக்ஸ் இசட் ஒய்டபிள்யூ அப்படின்னா கிராஸாக மூளைவிட்டம் இருக்கு பாருங்க இசட் ஒய் சாரி எக்ஸ் இசட் ஒய் டபிள்யூ ஆமாம் விட்டம் இந்த ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஆறு ஏனில் செவ்வகத்தோட நீளம் அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா செய்வோம் ஓகே பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதிட்டேன் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் ஒய்இ செட் இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா இந்த ரெண்டு பக்கத்தையும் கூட்டினோம்னா உங்களுக்கு பதினேழு கிடைக்குதான் அப்புறம் விட்டம் ரெண்டையும் கூட்டினோம்னா இருபத்தி ஆறு இப்போ இப்போது மூளை விட்டங்கள் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்போ இது எந்த அளவு இருக்கோ அதுதான் இதுவும் இருக்கும் ஓகேங்களா அப்போது இருபத்தாறில் பகுதி எத்தனை பதிமூணு ஸோ இங்கேயும் பதிமூணு இருக்கும் இங்கேயும் பதிமூன்று இருக்கும் அதனால தான் ரெண்டையும் கூட்டும் போது இருபத்தாறு வந்துச்சு ஸோ அந்த மாதிரி எழுதலாம் அல்லது நம்ம நம்ம கணக்காகவே செஞ்சிடும் எப்படின்னு கேளுங்க இப்போ செவ்வகத்தில் எழுதிக்கோங்க இது செவ்வகம் அப்படின்னு சொன்னதுனால செவ்வகத்தில் மூலைவிட்டங்கள் சமம் சரிங்களா மூலைவிட்டங்கள் சமம்னு எழுதிக்கோங்க ஸோ மூலைவிட்டங்கள் சமம் அப்போ எக்ஸ் இசட்டும் டபுள்யூ எக்ஸ் இசட்டும் ஒய்டபிள்யூவும் ஈக்குவல் xz செட் ஈக்குவல் டு ஒய்டபிள்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா இப்போ என்ன பண்ணுவோம் இதை ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டுன்னு வச்சுக்குவோம் confusion இருக்க இப்போ இப்போம் வந்து இதுதான் இதில் நம்ம என்ன பண்ணலாம் ஒய்டபிள்யூவுக்கு போயிடலாம் எக்சி செட்னு போடலாம் xz எக்ஸி செட்டுக்கு போயில ஒய்டபிள்யூன்னு போடலாம் ரெண்டு ஈக்குவலுங்கிறதுனால இதை அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸி செட் இந்த ஒய்டபிள்யூவை எடுத்துகிட்டு இங்கேயும் எக்ஸி செட்டை போடுவேன் எக்ஸி ஈக்குவல் டு ரெண்டையும் என்ன வரும் டூ எக்ஸி செட்னு ஈக்குவல் இருபத்தாறு இப்போ நமக்கு எக்சி செட் மட்டும் வேணும் இந்த ரெண்டு எந்த சைடு கொண்டுட்டு வாங்க இருபத்தாறு பை ரெண்டுன்னு வந்துடும் அடிச்சிங்கன்னா பதிமூணுன்னு வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ மூளை விட்டம் ரெண்டுமே சாவுங்கிறதுனால ரெண்டு மூளைவிட்டமே பதிமூணு தான் எக்சி செட்டும் பதிமூணு தான் ஒய்டபிள்யூவும் பதிமூணு தான் ரெண்டு மூளைவிட்டங்களும் பதிமூணு மூளை விட்டதாக கண்டுபிடிச்சாச்சு இப்போ முதல் ஈக்குவீஷன் எடுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் உயிசட் ரெண்டையும் கூட்டினா பதினேழு ஆனால் ரெண்டுமே தெரியாது ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா படத்தில் ஒன்று நீளம் அல்லது அகலம் எதையாவது நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அகலத்தை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ நீளம் வேணும்னா என்ன பண்ணணும் மொத்தம் பதினேழுலருந்து இதை கழிச்சிடணும் அப்படி தானே மொத்த நீளம் வந்து பதினேழு அகலத்தையும் கூட்டினா பதினேழு இப்போ நீளத்தை நான் எக்ஸ் அகலத்தை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா நீளம் என்ன பதினேழு மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா ஓகே இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அப்போ செவ்வகத்தின் நீளம் செவகத்தின் நீளம் இல்லை செவகத்தின் அகலம் செவ்வகத்தின் அகலம் ஈக்குவல் டு எக்ஸ் என்கிறேன் ஓகே இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னாலும் அகலம் கிடச்சிரும் சாரி நீளம் கிடச்சிடும் சரிங்களா இல்லைனா நம்ம நேரடியாக எழுதலாம் அப்போ நீளம் என்ன இருக்கும் பதினேழு மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா ஓகே இந்த ரெண்டையும் இந்த மாதிரி எழுதின பிறகு இந்த மூளை விட்டம் வந்து நமக்கு தெரியும் மூளை விட்டம் என்ன பதிமூணு ஓகேங்களா பதிமூணு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதை பாருங்கள் இது ஒரு செங்கோணம் கோணமாக இருக்குது தலைகீழில் இருக்குது இது செங்கோணம் இப்போ செங்கோணம் கோணத்தில் நமக்கு இரண்டு பக்கங்கள் தெரிஞ்சால் மூணாவது பக்கத்தை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா பிதாகரசோடய தேய்ச்சத்தை இங்கே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்னது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் ஸோ கர்ணம் என்ன எக்ஸி செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு போடலாம் இல்லை டேரக்டாக எழுதிடலாம் இப்போ முக்கோணம் உள்ள முக்கோணம் எக்ஸ் ஒய் இசெட்டில் பித்தாக்கரசோட தேச்சத்தை யூஸ் பண்ணுங்கள் பித்தாக்கரஸ் தேச்சப்படி பித்தாக்கரசு தேய்ச்சப்படி என்ன எழுதலாம் கர்ணம் கரணம் என்ன XZ? அதை ஸ்கொயர் பண்ணது மற்ற ரெண்டு பக்கங்கள் எது இசட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா இப்போ நம்ம XZ வந்து தெரியும் பதிமூணு ஸோ பதிமூணு ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஒய்யை எப்படி வச்சுருக்கோம் பதினேழு மைனஸ் எக்ஸ்னு வச்சுருக்கோம் அதை ஸ்கொயர் பண்ணது ப்ளஸ் எக்ஸ் வந்து என்ன வச்சுருக்கோம் எக்ஸ் இந்த மாதிரி எடுதிரும். இப்போ square ஸ்கொயர் பண்ணுங்கள் பதிமூணு பதிமூணு என்ன வரும் 169 இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுவோம் இது ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ இண்டு ஏபி அப்படின்னு எழுதலாம் இதை அப்படி எழுதி ரெண்டிதான் ஸோ நூற்றி அறுபத்தொம்போது இதை பதினேழ ஸ்கொயர் பண்ணுங்கள் பதினேழு இன்று பதினேழு எத்தனை வரும் பதினேழு பதினேழு நூற்றி சாரி நூற்றி வராது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினேழாக ரெண்டாவில் இருக்குதுங்க இப்போ என்ன வரும் ஏழு பதினாலு முப்பத்தி இந்த மாதிரி வந்துடும் இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸு இருக்கு இந்த ரெண்டையும் கூட்டிடலாம் இந்த நூற்றி இருபத்தொம்பதோ உள்ளே கொண்டு ஒரு சைடு ஆகிடுங்க ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம்னா அதில் ஒரு சைடு கொண்டு இரநூத்தி எண்பத்தொம்போது 34x நாலு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இந்த நூற்றி உள்ள உள்ளே கொண்டு வந்துடுங்க மைனஸ் நூற்றி அறுபத்தொம்போது ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடும் ஓகே இந்த மாதிரி இருக்குது இல்லையா வந்து நீங்க இரநூத்தி எண்பத்தி 169 நூற்றி கழிக்கணும் அதுக்கு முன்னால் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரையும் கூட்டினிங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் அதுக்கப்புறம் மைனஸ் முப்பத்தி நாலு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதின எழுதிடுங்க எழுதிட்டு இரநூத்தி எண்பத்தொம்போதில் நூற்றி உங்களுக்கு நூற்றி இருபது கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோனு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இதை காரணிப்படுத்தணும் ஸோ காரணிப்படுத்துறதுக்கு நம்பர் வந்து சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணோம்னா இதை எல்லாத்தையுமே ரெண்டால டிவைட் பண்ணிட்டேன் ரெண்டால வகுத்துட்டேன் வகு வகுக்காமல் இருந்தாலும் விடை வரும் வகுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டாவில் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஓரன் ரெண்டு பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு அறுபது ரெண்டு நூற்றி இருபது அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொஞ்சம் சுருங்கிடும் இந்த இருபடிச்சவன்பாடை நம்ம என்ன பண்ணோம்னா காரணிப்படுத்தணும் எப்படி காரணிப்படுத்துறது அறுபதை வந்து பெருக்கரில் பிரிக்கணும் பிரிக்கும் போது பிரிச்சுட்டு கூட்டினோம்னா பதினேழு வரும் அந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு பன்னெண்டு அஞ்சு வந்து செட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க முன்னாடி உள்ள எக்ஸை வந்து எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸுண்டு எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கோங்க அறுபதை வந்து பன்னெண்டு அஞ்சு அறுபதுன்னு பிரிச்சிடலாம் நான் ஏன் ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டோம்னா சென்டரில் உள்ள நம்பரில் மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டுக்கணும் பிரித்த காரணியாக ரெண்டையும் மைனஸ் போட்டுக்கணும் ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக வருது பன்னெண்டை அஞ்சையும் கூட்டும் போது பதினேழு வருது பன்னெண்டாயம் பெருக்கையில் அறுபது வருது அப்போ என்ன பண்ணணுன்னா இது ரெண்டையும் சேர்த்து எழுதி ரெண்டு தான் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இங்கே எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிருங்க எழுதிட்டு இப்போ இந்த ஜீரோவை ரெண்டுக்கும் பிரித்து எழுதுங்க எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் அஞ்சுக்கு ஒரு ஜீரோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்போ இந்த மைனஸ் பன்னெண்டு அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் பன்னெண்டாயிரம் அதேமாதிரி மைனஸ் அஞ்சு எங்கே கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் அஞ்சாயிரம் இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு இது ரெண்டுமே எக்ஸ் தான் சரிங்களா இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அகலத்தை தான் இது இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் பொதுவாகவே இப்போ ஒரு செவ்வகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வகத்தில் நீளம் வந்து பெருசாக இருக்கும் அகலம் வந்து சின்னதாக இருக்கும் அப்போ இதில் சின்ன அளவை வந்து நீங்கள் அகலமாக எடுத்துக்கணும் சின்ன அளவு என்னது அஞ்சு ஸோ அஞ்சு தான் அகலம் அப்போ அகலம் எக்ஸை போட்டு ஐந்து அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ நீளம் வேணும் நீளம் வேணும்னா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம்னா நீளமும் அகலமும் சேர்ந்து தான் பதினேழு அப்போ நீளம் மட்டும் வேணும்னா பதினேழு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன் சரிங்களா நீளம் அகலமும் சேர்ந்து பதினேழுடா நீளம் மட்டும் வேணும்னா மொத்தம் பதினேழுலேருந்து எக்ஸை கழிக்கணும் அப்படின்னேன் சரிங்களா அப்போ பதினேழுலேருந்து இந்த அகலம் ஐந்து கழிங்க பன்னெண்டு வந்துடும் அப்போ ஆன்சர் என்ன நீளம் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் எங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதே ரெண்டு ஆன்சர் வந்துடுச்சு இல்லையா எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் டேரெக்டாக எழுதக்கூடாது அது சில சம்மில் வந்து செட் ஆகும் சில நம்பர் வந்து மாறி மாறியிருந்தால் அந்த ஆன்சர் வந்து செட் ஆகாது ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதான் அந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ